டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிஎம் கிசான் வெப்சைட்டில் புதுசாக ஒரு டேஷ்போர்டுன்ற ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டுன்ற ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம 9 பேமெண்ட் வந்து வாங்கியிருக்கோம். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் 9 பேமெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் 9 பேமெண்ட்டில் பாதி பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு, ரிசீவ் ஆகாமல் இருக்குது, ஸோ எதற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பேமெண்ட் வரலைன்ற எல்லா ஆப்ஷனுமே வந்து கிளியராக வந்து அந்த டேஷ்போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்மளாவே எப்படி ஆன்லைன் மூலமாக வந்து செக் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட், நீங்கள் இதுவரை நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரியற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிஎம் கிசானோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டேரெக்ட் அந்த பேஜ் வந்துருக்கேன். இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்திங்க அப்படின்னா டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ டேரெக்டாக அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். நான் தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஆப்ஷனாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தாலுக்காக என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வில்லேஜ். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு ஷோன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஏரியாவில் யார் யாரெல்லாம் வந்து பிஎம் கிசானுக்கான பலன் பெறாங்களோ அவங்க எல்லா லிஸ்ட்டுமே வந்து இதில் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் யூஸ் பண்ணி நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கு, யார் யாருக்கெல்லாம் வந்து என்ன ரீசனுக்காக வந்து பேமெண்ட் வராமல் இருக்குன்ற எல்லா டீட்டிலுமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம பஞ்சாயத்தில் இது வரைக்கும் எத்தனை பேர் வந்து ஃபுல்லாக வந்து இதில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து யார் யாரெல்லாம் ஃபுல் பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து பாதி பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து பேமெண்ட்டே வந்து ரிசீவ் ஆகலைன்ற டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ரெக்கார்ட் வேணுமோ அந்த கலர் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நான் வந்து இப்போ ரிசீவ்டு ஆல் பேமெண்ட்ஸ்ன்ற பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். அதாவது க்ரீன் கலரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நான் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளர போகிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேடியோ பட்டன் மூலமாக நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் வந்து ஃபுல் பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து பாதி பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, இது வரைக்கும் பேமெண்ட்டே வாங்காதவங்க யார் யார், கடைசியான ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் பிஎம் கிசான் திட்டத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டீட்டெயில் வேணுமோ டேரெக்டாக அந்த பேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளிக் ஏர் டு மோர் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 7 பேமெண்ட் வாங்கியிருக்காங்க, ஃபுல் 7 பேமெண்ட்டுமே ரிசீவ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 9 பேமெண்ட்டில் 9 பேமெண்ட்டுமே வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ நம்ம இந்த பேர் வந்து பார்க்குறோம், கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 9 பேமெண்ட்டுமே உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு, எந்த ப்ராப்ளமே இல்லை. நெக்ஸ்ட் 10th பேமெண்ட் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 7 பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்களோட டீட்டெயில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்குமே அவங்களுக்கு 7 பேமெண்ட் தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அது வரை அதில் 7 பேமெண்ட் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் தெரியல, அவங்களுக்கு வந்து 8th பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகலை. ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு வந்து கீழே கொடுத்துருக்காங்க, எஃப்டிஓ ஜென்ரேட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவில் தான் இருக்குது, இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இவங்களுக்கு பேமெண்ட் வந்து இன்னுமே வாங்கணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து பிஎம் கிசானோட ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி இவங்க தேவையான டீட்டெயிலை கேட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு 9th பேமெண்ட் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ 10th பேமெண்ட் வாங்கும்போது 9th வர்சஸ் 10th பேமெண்ட் ரெண்டுமே வந்து சேர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இதில் பாதி பாதி பேமெண்ட்லாம் வந்து யாரெல்லாம் வாங்கிக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பேமெண்ட்லேயும் இவங்க 2 பேமெண்ட் தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசன் என்னென்னு பார்த்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட அக்கௌண்ட் வந்து இன்ஆக்டிவில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அது மேலே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், அக்கௌண்ட் ஆக்டிவ்ன்றதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஆக்டிவ்னு இருக்குது. இதை வந்து சரி செஞ்சாங்க அப்படின்னா அவங்களால மேலும் வந்து பேமெண்ட் வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் யாருக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்கு, யார் யாருக்கெலாம் பேமெண்ட் வரலைன்றவங்க இங்கேயே இந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என பேமெண்ட் வந்து ஏன் வரலைன்றதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சி பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன ப்ராப்ளம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக பிஎம் கிசானோட ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதேமாரி உங்கள் ஊரில் யாராக்கெல்லாம் வந்து பேமெண்ட் வந்திருக்கு வரலன்றதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கான வீடியோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இல்லாத வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த வீடியோ சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ மேலும் நம்மளுடைய வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, அதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு தகவல் உடனுக்குடனே தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவை வந்து இணைஞ்சிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிள் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் தகவலுக்கு நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.